தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் இது உங்களை அபிமான தமிழ் டெக் பிரைம் எபிசோடு இந்த வாரத்தோட கடைசி சொல்லலாம் பட் எப்பசோடு உங்களுக்காக சிறந்த நியூஸஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கேன் அண்ட் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்பாக இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ போட்டிருக்கோம் சாம்சங் தரப்பு ஏ தேர்ட்டி டூ அப்படின்ற ஸ்மார்ட் போன்ஸ் பண்ணிக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்கு என்ன இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு நான் உங்களில் ஒருத்தருக்கு அந்த ஸ்மார்ட் போன கிவ்வேலையும் தரப்போறேன் நீங்க இன்னும் அந்த பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பண்ணுங்க ஆல் த பெஸ்ட் நேற்றைய ஐபி கொஷின் என்னென்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தான் உங்களுக்கு ஒருவேளை பட்ஜெட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குகிற ஆப்ஷன் இருந்து அம்புலோட் டிஸ்பிளே வேணுமா இல்லை ஃபைவ் ஜி ப்ராசஸர் வேணுமா அப்படின்னா நீங்கள் எதை வாங்குவீங்கன்னு கேட்டிருந்தேன் நான் எதிர்பார்த்தது போலவே நிறைய பேர் ஆம்புலோட் டிஸ்பிளே தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கிட்டத்தட்ட செவன்ட்டி எயிட் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் ஆம்பலோட் டிஸ்பிளே தான் வேணும்னு சொல்லியிருக்கீங்க அண்ட் வெறும் இருபத்தி இரண்டு சதவீதம் மட்டுந்தான் ஃபைவ் ஜி வேணும்னு சொல்லியிருக்கீங்க ஸோ என்ன கேட்டால் இன்னைக்கு தேதியில் ஆம்புலோட் இஸ் த பெஸ்ட் ஃபைவ் ஜி லான்ச் ஆகட்டும் வரட்டும் நீ நம்ம எல்லாம் வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு சிக்னல்லாம் கிடைக்கட்டும் அப்புறமா பார்த்துக்கலாம் இன்றைய முதல் நியூஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டெக்னீஷன் சொல்றதா என்ன சொல்றதுன்னு தெரியல பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இப்பதான் பார்த்தேன் இன்டர்நெட்ல ஃபுல்லாக வைரலாக வந்து ஸ்பிரெட் ஆயிட்டு இருக்கு ஸோ அந்த வைரலுக்காகவே இதை வந்து சொல்லுன்னு நினைச்சேன் ஆடிடாஸ் இப்போ ஒரு புது ஸ்னீக்கரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த ஸ்னீக்கருடைய லென்த் எவ்வளோ தெரியுமா ஒரு மீட்டர் எஸ் கரெக்டாக தான் வந்து கேட்குறீங்க இவ்வளோ பெருசாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்னீக்கரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோட்டோவும் போட்டு கேப்ஷன்லாம் வேற லெவலில் வந்து போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு ஸ்னீக்கர் ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடச்சி இதை கொடுத்தாங்கன்னா நீங்கள் போடுவீங்களா ஃபஸ்ட்டு நான் சத்தியமாக போட மாட்டேன் உங்களை எத்தனை பேர் இதை வந்து போட்டு பார்க்கணுன்ற ஆசை எத்தனை பேருக்கு இருக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் லைக் பண்ணிவிட்டு நாசாவுடைய பிரசிடன்ஸ் ரோவர் பார்த்தீங்கன்னா இப்போ முதல் முறையாக அதோடைய டெஸ்ட் ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஓட ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க மார்ஸில் இந்த டெஸ்ட் ரைடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி நிமிடங்கள் வந்து போனதாக சொல்லியிருக்காங்க நாலு மீட்டர் வரைக்கும் வந்து அது மூவ் பண்ணி போச்சு அப்படின்றத சொல்கிறாங்க ஃபோட்டோஜஸ் எல்லாம் வந்து சீக்கிரமாகவே வந்து லான்ச் பண்ணி பார்க்க வச்சிருவாங்க பட் பார்க்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வட்டம் போட்டு திரும்ப திரும்ப அதே சர்க்கிளை சுற்றி பார்த்துருக்கு ஸோ ஒரு நல்ல மூமெண்ட் தான் இங்கேருந்து மார்ஸில் கண்ட்ரோல் பண்ணுறது அங்கே ஒரு ரோவரை மூவ்மெண்ட் கொடுக்க அப்படியே ஒரு சைஃபை மூவியை வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்ல அப்படியே ரியலிட்டி வர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எத்தனை பேர் மெகபி ஆன்டி வைரஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க மோஸ்ட் ஆஃப் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையுமே கண்டிப்பாக தெரிஞ்ச ஒரு ஸோ இந்த மெக்கஃபி பற்றி நான் எதுவும் போகிறது கிடையாது ஃபவுண்டர் இருக்கார் பார்த்தீங்களா அந்த ஃபவுண்டருடைய பேருன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜான் இப்போ இவர் வந்து வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டில் என்னடான்னு இந்த கிரிப்டோ கரன்சியை பற்றி இவரே சோஷியல் மீடியா சைட்லலாம் வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு பெருமையாக பேச வச்சு இவரை ஃபாலோ பண்ணுறவங்க அந்த கிரிப்டோ கரன்சியில் எல்லாமே வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி வாங்க வச்சு ரேட்டெல்லாம் ஏற்ற வச்சு இவர் லாபம் சம்பாதிச்சதாக சொல்றாங்க அதுவும் சாதாரண லாபம் கிடையாது தொண்ணூற்றி ஐந்து கோடி வரைக்கும் லாபம் சம்பாரிச்சு தான் சொல்லியிருக்காங்க ஏப்பா நீ தான் இவ்வளோ பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி மெகஃபி ஆன்டிவைரஸ் எல்லாம் வச்சிருக்கியாப்பா அதுக்கப்புறம் எதுக்குன்னு இந்த வேலை ஜான் மெகஃபே அவங்க பேரெல்லாம் மனப்பாணம் பண்ணுறதுக்குள்ளேயே போதும் போதும் ஆச்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இவ்வளோ ஒரு நல்ல பேர் எடுத்து வச்சுட்டு இப்படிலாம் கெடுக்குறீங்களே இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்பாங்க நான் சொல்லலைங்க இந்தியால குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வேரபிள் இண்டஸ்ட்ரி பயங்கரமான ஒரு க்ரோத் அடைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க ஒரு மிகப்பெரிய ஜம்ப் அப்படின்னு சொல்லுறாங்க அது என்னடான்னு பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஜம்ப் ஆயிருக்கான் ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த லாக் டவுன்ல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபிட்னஸ் வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபிட்னஸ் பேண்டா இருக்கட்டும் ஸ்மார்ட் வாட்ச் இருக்கட்டும் இதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சாங்க நிறைய பேர் இந்த கிளாஸஸ் அட்டன் பண்றது மீட்டிங் அட்டன் பண்றதுக்குலாம் ஹெட் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சாங்க இல்லையா அது எல்லாமே சேர்ந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் அதிலயுமே இந்த ஏர் வேர் இருக்கு பாத்தீங்கன்னா அது எயிட்டி த்ரீ பாயிண்ட் செவன் பர்சன்ட் வரைக்கும் வந்து ஓவரால் டாமினேஷன்ல வந்து இருந்திருக்கிறதா சொல்றாங்க நம்ம எல்லாமே இப்போ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எக்கச்சக்கமான கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா இப்போ சாம்சங் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு வரப்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கார்டு கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கார்டில் என்னடா ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்கக்கூடிய அதாவது பயோமெட்ரிக் சென்சர் இருக்கக்கூடிய ஒரு கார்டு அவங்க வந்து தரப்போகிறாங்களா ஸோ நீங்கள் எங்கள் ஏடிஎம்ல இருந்து எந்த இடத்துல போனாலும் அதாவது ஷாப்பிங்லாம் வந்து பண்ணும்போது ஃபிங்கர் வச்சா மட்டும்தான் ஆக்சஸ் ஆகும் பண்ண வரும் ரொம்ப நல்ல விஷயம் திருடு போனாலும் பயப்பட வேணாம் அட்லீஸ்ட் ஒரு ஆச்சு கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம் இல்லை ஸோ எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு கார்டு வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு விஷயம் கண்டிப்பாக எனக்கும் இது தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் மேபி ஒரு ஐபிக்கும் வச்சுக்கலாமா இன்றைக்கான ஐபிக் இந்த மாதிரியான ஒரு ஸ்மார்ட் டெபிட் கார்டோ இல்லை கிரெடிட் கார்டோ கொண்டு வந்தால் இந்தியாவில் நல்லா இருக்குமா தேவையில்லாமல் இந்த ஒய்ஃபை அப்படி தொட்டால் நம்ம பணம் போயிடுவோம் எதுக்கு அதெல்லாம் கொண்டு வந்துருக்காங்க பட் இந்த மாதிரியெல்லாம் கார்டு வந்ததுன்னா சூப்பராக இருக்கும்ல எனக்கு வேணும் உங்களுக்கு வேணுமா ஐபிக்கில் கொடுத்துருக்கேன் ஓட் பண்ணுங்கள் ஸோ இன்றைய டாப் ஃபைவ் டெக் நியூஸ் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க ஸோ சிக்ஸ்த்து போனஸ் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் டென் சீரிஸில் ஃபைவ் ஜி கொண்டு வரல அதற்கான காரணம் என்னன்றது மனுக்குமார் ஜெயின் சொல்லியிருக்காரு என்னென்னா ஃபைவ் ஜி ஆப்ஷனே இன்னும் இந்தியாவில் நடக்கலை இதெல்லாம் நடந்து எல்லாம் வாங்கி இந்தியாவில் கொண்டு வந்து டிப்ளாய் பண்ணுறதுக்கு இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே ஆயிடும் நீங்கள் இப்போவே என் ஃபை ஜிக்கு வந்து செலவு பண்ணி அவ்வளோ காசு கொடுத்து அந்த சென்சர்லாம் இருக்கிற அந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்குகிறீங்க பேண்ட் வித்கெல்லாம் சேர்த்து அதெல்லாம் வேணாம் நீங்கள் கம்மியாக வாங்கி ஃபோர் ஜி யூஸ் பண்ணிக்கோங்கன்றத போல சொல்கிறார் ஃபிஃப்டி பர்சன்ட் அக்ரி பண்ணிக்குவேன் ஃபிஃப்டி பர்சன்ட் இல்லைன்னு சொல்லும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜி வரதுக்கு லேட் ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு ஒன்றை வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ள கம்பல்சரி வந்துரும் அப்படின்றது என்னுடைய கருத்து ஆனால் நம்ம ஒரு ஃபைவ் ஜிக்காகவே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்க கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்து ஒருவேளை அவர் அதை சொல்லிருந்தாருன்னா ஓகே நீங்கள் இப்போதைக்கு ஃபோர் ஜி நாங்கள் நல்லா கொடுத்துருக்கோம் அது வேணுன்றவங்க நீங்கள் வாங்கிக்கோங்க ஃபைவ் ஜின்னா நாங்கள் அடுத்ததாக கொண்டு வரோம் இல்லை வேறு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது வாங்கிக்கோங்கன்னு மட்டும் சொல்லிருந்தால் பிரச்சனை இல்லை இவர் இந்த மாதிரி சொன்னது எனக்கு கொஞ்சம் இடிக்குது உங்களுக்கு இடிக்குதா இன்றைய ஐபி கொஷின் நம்பர் டூ இதை பற்றி கேட்கலாம் ஒரு ஃபைவ் ஜி ஸ்மார்ட் ஃபோன் இன்றைய ஜென்ரேஷனில் கண்டிப்பாக கொண்டு வரணுமா எல்லாத்திலேயுமே வந்து கொண்டு வரணுமா இல்லை வெயிட் பண்ணி நம்ம ஃபோர் ஜி வாங்கிக்கலாம்னு நினைக்கிறீங்களா நேற்று போட்டு கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும் பட் கொஞ்சம் ரிலேட் ஆகும் ஓட் பண்ணுங்க ஏன்னா இது போனஸ் நியூஸ் பேசும்போது பாக்ஸ் பாக்ஸாக மேலே இருக்குன்னு கேட்குறீங்களா ஸோ நாளைக்கு தமிழ் செல்வன் சேனலில் இந்த எல்லா ப்ராடக்ட்டையும் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட பட் எக்ஸாக்டாக என்ன இருக்க என்ன ஏதுன்றது எல்லாத்தையுமே நாளைக்கு நம்ம தமிழ் செல்வன் சேனல் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் ஒருவேளை அந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அந்த வீடியோலாம் பார்க்கலனா நிறைய அமேசிங்கான வீடியோ நானே சொல்லக்கூடாதுல பட் நிறைய ஃபன்னான வீடியோஸ்லாம் உண்மையிலே இருக்குங்க நீங்கள் போய் பாருங்கள் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இந்த ஸ்பெஷல் வீடியோ அங்கே வரும் மிஸ் பண்ணாதீங்க நேத்தி நம்மளுடைய தமிழ் டெக் பிரைமுடைய சூப்பர் கமெண்டர்ஸ் இந்த மூன்று பேர் தான் மூன்று பேருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் அண்ட் நேத்தி டிடிபி உடைய வின்னர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்கி ஷர்மா சோ ஆல் தி பெஸ்ட் நண்பா ரேண்டமா செலக்ட் பண்ணதுல நீங்க தான் வந்திருக்கீங்க சீக்கிரமா கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுடைய கிவ்அவே கிஃப்ட் வந்து வாங்கிக்கோங்க அண்ட் இது மட்டும் கிடையாது ரியல்மி உடைய ஒரு ஸ்பெஷல் கிவ்வேவும் இருக்குன்னு சொல்லியிருந்தால நானே மறந்து போயிட்டேன் காலையில் இருந்து எல்லாருமே ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க ஸோ ரிமைண்ட் பண்ண நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் ஒரு வாட்சஸ் கிவ்வேல கொடுக்க போறேன்னு சொல்லிருந்தேன் அந்த வினரையும் நான் ரேண்டமாக செலக்ட் பண்ணிட்டேன் அந்த வின்னர் பேர் லவ்லி பிரவி ஸோ நிறைய இடங்களில் கமெண்ட் பண்ணியிருக்காரு சொன்ன எல்லா ரூல்ஸுமே வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு வாழ்த்துக்கள் அன்பா ஸோ இப்போ கூட நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரீசெண்டாக அதையும் செக் பண்ணி பார்த்தேன் ரொம்ப நன்றி இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் கொடுக்குறவங்களுக்கு தான் நிறைய கிஃப்ட் தரணும்னு நானும் ஆசைப்பட்றேன் ஸோ இனிமேட் இன்னும் நிறைய கிவ்வேஸ் வந்து இருக்குது ஸோ இன்னிக்கு ஒரு கிவ்வே இருக்குது ரீசெண்டாக இன்னொரு கிவ்வேவும் வந்து போட்டிருக்கேன் அடுத்த வாரமும் இன்னொரு கிவ்வே வரப்போது இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த ஆல் நோட்டிஃபிகேஷனும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க மீன் அடுத்த அடுத்து ரீஸ் சேர்ந்துக்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க்கை டெக்னாலஜி நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் அன்பாக்சிங் இருக்குது டோன் இட் आमाना अनबॉक्सिंग अनपासी